மீறினால் அபராதத்துடன் புதிய பிரச்சனை. ஹாய் வியூவர்ஸ், நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஹலோ சிட்டி டிவி, நம்பர் ஒன் ரியாலிட்டி ஷோ வெப் டிவி. இந்தியாவில் சாலை விதிகளை மீறுபவர்களின் எண்ணிக்கை மிகவும் அதிகம். இதை கட்டுப்படுத்தும் நோக்கத்துடன் இன்சூரன்ஸ் துறை கட்டுப்பாட்டு ஆணையமான ஐஆர்டிஏஐ அமைப்பு புதிதாக மோட்டார் இன்சூரன்ஸ் திட்டத்தின் கீழ் டிராஃபிக் வயலேஷன் பிரீமியம், அதாவது சாலை விதிகளை மீறுவதற்கான பிரீமியத்தை கூடுதலாக செலுத்த வேண்டும் என புதிய விதிமுறையை அமலாக்கம் செய்ய பரிந்துரைக்கப்பட்டுள்ளன. இதன் மூலம் கார் மற்றும் பைக் பயன்படுத்துபவர்கள் சாலை விதிகளை மீறினாலோ அதிக அபராதம் செலுத்தியிருந்தாலோ மோட்டார் இன்சூரன்ஸ் திட்டத்தின் கீழ் அதிக பிரீமியம் தொகை செலுத்த வேண்டிய நிலை வரும். தற்போது பரிந்துரைக்கப்பட்டு உள்ள திட்டத்தின்படி இந்த கூடுதல் இன்சூரன்ஸ் பிரீமியம் வாகன உரிமையாளர் மீது மட்டுமல்லாமல் மூன்றாம் தரப்பு வாகனங்களில் ஏற்படும் பாதிப்பிற்கும் பொருந்தும் என்பதால் கண்மூடித்தனமாக வாகனங்களை இயக்குபவர்களுக்கு இனி வரும் காலத்தில் அதிக இன்சூரன்ஸ் பிரீமியம் தொகை செலுத்த வேண்டிய கட்டாயம் ஏற்படும். இந்த புதிய வரைமுறையின் கீழ் ஒவ்வொரு சாலை விதி மீறல்களுக்கும் தனித்தனி பாயிண்ட்கள் கொடுக்கப்படுகிறது. உதாரணமாக மது அருந்துவிட்டு வாகனங்களை இயக்கினால் அபராதம் மட்டுமல்லாமல் 100 புள்ளிகள் கொடுக்கப்படும். அதே போல் தவறான இடத்தில் பார்க்கிங் செய்திருந்தால் 10 பாயிண்ட் என புள்ளிகளுக்கு ஏற்ப இன்சூரன்ஸ் பிரீமியம் உயர்த்தப்பட உள்ளது. மேலும் 20 புள்ளிகளுக்கு கீழ் இருந்தால் எந்தவித கூடுதல் இன்சூரன்ஸ் பிரீமியமும் இல்லை. ஆனால் 21 பாயிண்ட்கள் முதல் கூடுதல் இன்சூரன்ஸ் பிரீமியம் உண்டு. இதன் வாயிலாக இருசக்கர வாகனங்களுக்கு 100 ரூபாய் முதல் 750 ரூபாய் வரையிலும், 4 சக்கர வாகனங்களுக்கு 300 ரூபாய் முதல் 1500 ரூபாய் வரையிலும் கூடுதலாக இன்சூரன்ஸ் பிரீமியம் செலுத்த வேண்டி வரும். இந்த கூடுதல் இன்சூரன்ஸ் பிரீமியம் தொகையை வாகனத்திற்கான இன்சூரன்ஸை புதுப்பிக்கும் போது செலுத்த வேண்டும். இதுவே புதிய வாகனத்தையோ அல்லது பழைய வாகனத்தையோ வாங்கும் போது புதுப்பிக்கப்படும் இன்சூரன்ஸுக்கு கூடுதல் பிரீமியம் செலுத்த தேவையில்லை. இந்த திட்டத்தை ஐஆர்டிஏஐ பரிந்துரைத்துள்ளது மட்டுமல்லாமல் சோதனை திட்டமாக இது டெல்லி என்சிடி பகுதியில் அமலாக்கம் செய்து ஆய்வு செய்ய முடிவு செய்யப்பட்டுள்ளது. இதை நடைமுறைப்படுத்தும் போது சில தடைகள் இருந்தாலும் சோதனைக்கு பின் அனைத்து இடர்களை சரி செய்த பின்பே மத்திய அரசின் ஒப்புதலுக்கு அனுப்பப்படும். இதன் பிறகுதான் நாடு முழுவதும் இது அமலாக்கம் செய்யப்பட உள்ளது. என்ன வியூவர்ஸ், இது போல பல இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸை தெரிஞ்சுக்கணுமா? ஹலோ சிட்டி டிவியை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.